கடந்த 15 நாட்களாக தமிழகத்தில் நாள்தோறும் 4000 முதல் 5000 RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் 10க்கு குறைவாக ஒற்றை கிழக்கு எண்களில்தான் கொரோனா பாதிப்பு பதிவாவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சீனா, தைவான், ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து வருவோருக்கு கட்டாயம் கொரோனா பரிசோதனை இன்று முதல் விமான நிலையத்தில் நடத்தப்படுகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மேலும் முகக்கவசம், தனிமனித இடைவெளி போன்ற விதிமுறைகள் எதுவும் விளக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா மீண்டும் சற்று தலை தூக்கிய நிலையில் கொரோனா குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் கொரோனா நோயாளிகளுக்காக படுக்கைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது எனவும் கடந்த 15 நாட்களாக தமிழகத்தில் நாள்தோறும் 4000 முதல் 5000 RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் 10க்கும் குறைவாக ஒற்றை கிழக்கு எண்களில்தான் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.